உங்களுக்கு தலையில முடியே இல்ல அப்படினா அந்த இடத்துல திரும்பவும் முடிய வளர வைக்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்னு. ஆனா உங்க தலையில முடி இருக்கு, பார்க்கிறதுக்கு கேப் கேப்பா இருக்கு அப்படினா நீங்க இந்த ஹேர் பேக்க வாரத்துல ரெண்டு நாளும் சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டே வாங்க. உங்க தலையில எல்லா இடத்துலயும் குட்டி குட்டியா முடிய வளர வச்சு கேப்பே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு அடர்த்தியை கொடுக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, உங்களுக்கு தலையில கேப் கேப்பாக முடி இருக்கு, ரொம்ப நாளாகும் எனக்கு முடி வளரவே மாட்டுது, இருக்கிற முடி அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் உங்களுக்கு தான். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டே வரும்போது பேட்ச் பேட்சாக இருக்கிற உங்களோட முடியில ஒரு முடியை தொட்டு இன்னொரு முடியை வளர வச்சு உங்கள் தலை ஃபுல்லாக நெருக்கமாக முடியை வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் பேக் போட்டால் தான் முடி வளருமா? அதெல்லாம் கிடையாது. ஹெல்த்தியான இன்டேக் ஃபாலோ பண்ணால் தான் முடி நல்லா வளரும்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. எல்லாமே சேர்ந்தது தான் ஹேர் க்ரோத். ஆனால் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கும் போது அது நம்ம தலைமுடிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் வேலை செய்யும். ஸோ முடிக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக்கும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலும் முடியோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கோங்க, அதோட சேர்த்து ஹேர் பேக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரெண்டு மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கில் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கான மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இது யாருக்குமே கோல்ட் ஆகாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் 30 வயசு தாண்டிடுச்சு, 50 வயசு தாண்டிடுச்சுன்னு சொல்கிறீங்க, எல்லாருக்குமே ஹேர் க்ரோத்துன்றது இருக்கும். நீங்கள் ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடி வளர தான் செய்யும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாவது யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு ஹேர் க்ரோத் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து நீங்கள் ஹேர் பேக்கை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாக்ஸீடு தான், அதாவது ஆலிவதை. இந்த ஆலிவதை எதுக்காக பால்னஸ் ஹேர் பேக்கில் நான் எடுத்திருக்கேன்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் வந்து நம்மளோட முடியை நல்ல நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப நாளாக முடி வளரவே இல்லை அப்படின்னா இந்த ஜெல் உங்களோட தலையில் படும்போது அது உங்கள் முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆலி விதையை நல்லா நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி ஃபார்மில் வந்துடும். அதுக்கப்புறமா இது சூடாக இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூடு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்யூடாக இருந்த ஜெல் நல்லா திக்காக மாறி இருக்கும். அடுத்ததாக நான் எடுத்துக்கிட்டது அதுதான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. இது நம்மளோட முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியோட வேர்லேருந்து புதுசாக முடியை வளர வைக்கிறதுக்கு ஒரு வேரை தொட்டு இன்னொரு வேர்லேருந்து நம்ம முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதை டைரெக்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹேர் பேக் மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். மூணாவதாக எடுத்துக்கிட்டது அதுதான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட புது முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களோட ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான செம்பருத்தி ஹேர் பேக்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த பால்னஸ் ஹேர் பேக்கில் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது நம்மளோட ஸ்கேல்போட வறட்சியை போக்கி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்து முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி இலையும் சின்ன வெங்காயத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது அரைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளாக்ஸீட் ஜெல்லையே சேர்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸஸாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஜெல்லி க்ரீமி பேஸ்டில் இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது, அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய முடியை ரெண்டாக பிரித்து நான் செக் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹேர் பேக் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முத நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ செக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ஹேர் பேக்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பால்னஸ் ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்தோம்னா தான் நம்மளோட ஸ்கேல்ப்குள்ளே இருந்து நம்ம வேர் வரைக்கும் நல்லா இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப திக்கான பேஸ்ட்டாகவும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு க்ரீமியான பேஸ்டில் எடுத்தோம்னா தான் நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து முடியோட வேர் வரைக்கும் நல்லா இறங்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை என்னோடய ஸ்கேல்பில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா பால்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து தான் புதுமுடி வளர வைக்கணும். ஸோ அதனால் உங்களோட தலை ஃபுல்லாகவே இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால்னஸ் வராமல் இருக்கும். முடியை இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா
லைட்டாக உங்கள் விரலை மட்டும் வச்சு உங்களோட ஸ்கேல்பில் நல்ல ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது இந்த ஹேர் பேக் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனையும் நல்லா தூண்டிவிடும். ஸோ ஹேர் பேக்கும் பிளட் சர்க்குலேஷனும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற டைமில் நீங்கள் நகத்தை வச்சு சுரண்டவே கூடாது. உங்களோட கை விரல் இருக்குல்ல அந்த ஃபிங்கரை வச்சு மட்டும் லைட்டாக மசாஜ் பண்ணாலே போதும், ஹேர் பேக் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஹேர் பேக் யாருக்குமே கோல்டெல்லாம் ஆகாது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாரத்தில் 2 தடவை இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். குட்டி குட்டி முடி வளர்ந்து அந்த முடி வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுறதுக்கே 3 மாதம் ஆயிரும். ஸோ அதனால தான் 3 மாதம் வரைக்கும் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் பேக் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. எப்போவுமே ஷாம்புவை நீங்கள் தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு முடியை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்கேல்பையும் நல்லா க்ளீனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அப்படியே எடுத்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்பில் கண்டிப்பாக ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால கூட இச்சிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.